இந்த வரின்னு சொல்கிறத நிலம் சார்ந்த பாடலாகத்தான், நிலம் சார்ந்த ஆடலாகத்தான் உருவாக்கினாங்க. இப்போ ஐந்து நிலத்திற்கும் உணர்வுனாக்க இந்த நிலத்தை நிலவியல் நோக்கில் பார்க்காதீங்க. இப்போ அவங்க சாயி கிருபா கேட்டது போல் இந்த குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த நிலம் இல்லைங்க. இந்த மலையும் மலை சார்ந்த பகுதி என்பது ஒரு விபாவம். ஒரு நடனத்தில் நீங்கள் எதை உருவாக்குறீங்களோ ஒரு ஸ்தாயி பாவம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு விபாவம் தேவை, அதுக்கு ஒரு சஞ்சாரி பாவம் தேவை. ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் விங்கு. விபாவம்ன்றது என்ன? ஒரு நிகழ்ச்சிக்கு உண்டான பெரல்யூடு, அது ஒரு முன்னோட்டம் அல்லது ஒரு முன் நிகழ்வை காமிச்சாதான் நீங்கள் ஸ்தாயிக்கு ட்ராவல் பண்ண முடியும். ட்ராவல் பண்ண ஸ்தாயியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சஞ்சாரியை யூஸ் பண்ணுறீங்க. இதுதான் அமைப்பியல். அப்போது அந்த விபாவம் எதன் மூலமாக உருவாக்க முடியும்னு கேட்டால், ஒன்று நிலம், இல்லை அந்த நிலத்துக்கு உண்டான சீசன், இல்லை அந்த நிலத்துக்கு உண்டான டைம். இதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ உதாரணம், பாலைன் பிரிவுன்னு காமிக்கிறீங்க, ஒரு விபாவம் டெசர்ட்டை காமிச்சா தான் புரியும். தன்னந்தனியாக நிழலே இல்லாத வெயில் நேரத்தில் கோடை காலத்தில் நண்பகலில் போகிறோம், மூணு வந்துட்டதா? ஜிக்ராஃபிக்கலாக சொன்ன குறியீடு, வெயில் காலம், கோடை காலம், சீசன், நண்பகல், டைம் ஜோன். அதில் ஆள் அறவமே இல்லாத வற்றி போன நிலப்பகுதியில் ஒருத்தன் போனான்னா சோகத்தினது உச்சம். இந்த மாதிரி இடத்துல எதுக்கு அவன் போகிறான்? சோகத்தினது உச்சம் ஒரு பக்கம், காதலின் உயர்வு. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கோசரம் இந்த சிரமங்களை எல்லாம் தாங்கி கொண்டு பொருள் சம்பாதிக்க அவன் போகிறான். அப்போ தலைவி அவன் மீது கொண்ட காதல் கூடுதற்கும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாவது பொருளை சம்பாதிச்சு மனைவியை காப்பாற்றணும் என்கின்ற அந்த மேரேஜின்ற இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுறதுக்கு இந்த விபாவம் யூஸ் ஆகிட்டு. நம்ம ஒரே நோக்கத்தில் தான் பொருளை பார்க்கணும், இல்லை அதுக்கு வேற வேற அமைப்புகள் கொடுக்குறாங்க. அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சஞ்சாரியை கொண்டு போகிறோம். இந்த விபாவத்தை ஏற்படுத்தினோடனே அதுக்கு உண்டான பின்னோட்ட ஒரு மியூசிக்கை போடுவோம், ஒரு சோகமான இசை, ஒரு வல்ச்சர் பறந்து வர்ற மாதிரி ஒரு சவுண்டு, அந்த சோகத்தின் உச்சம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய கொடுமையான விலங்குகள் உருமுவது போல, ஐயோ அவனுக்கு என்ன ஆகுமோ. இந்த விபாவம் முடிஞ்சதுக்கப்புறம் இவனுடைய மூமெண்ட்டை காமிக்கிறீங்க, அதுதான் தீம், அதுதான் ஸ்தாயி. அவனுடைய மூமெண்ட்டு, அவன் எப்படி டயர்டாக போகிறான், அவன் ஃபிசிக்கலாக டயர்டாக இருந்தாலும் மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் இருக்குது, ஐ எம் கோயிங் டு ஏர்ன் ஃபார் மை வைஃப், அந்த சந்தோஷம். இதுக்கு சஞ்சாரி எப்படி காமிக்கிறான், அங்கே ரெண்டு விலங்குகள் அல்ல ஒரு பறவை இருக்குது, ஆண் பறவை தன் இறகை விரித்து அந்த நிழலில் பெண் பறவையை கூப்பிட்டு நிகழ்த்தி வைக்கிறது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு ஆசை, பறவைகள் கூட தன்னுடைய பெண்ணுக்காக எவ்வளவு, தன் துணைக்காக எவ்வளவு பாடுபடுது. இல்லை ஒரு ஆண் யானை தான் வெயிலை மறைத்து கொண்டு தன்னுடைய உடலினால் நிழலை ஏற்படுத்தி அந்த நிழலை பெண் யானையை நிறுத்த வைக்குது. இல்லை கொஞ்சோண்டு தான் நீர் இருக்குது, ரெண்டு ஆண்மானும் பெண்மானும் குடிக்க வருது, பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மான் குடிப்பது போல பாவனையும், ஆண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மான் குடிப்பது போல பாவனையும். பாட்டே அப்படித்தான் அழுதுறான். கள்ளத்தின் ஊச்சும் கடும் ஜுரம் என்றவரார் காதலர் உள்ளம் சென்ற நெறி. இது திருட்டுத்தனமாக குடிக்கிறது போல் ஒன்றை ஒன்று பாவித்து ஏமாற்றி கொண்டு, இதெல்லாம் எதுக்குன்னா சஞ்சாரி பாவம். டு இன்டென்சிஃபை த ஸ்தாயி த்ரூ தட் யூ ஆர் மேக்கப்பிங் வித் த விபாவம். இதுதான் அடிப்படை. இதற்கு குறியீடுகளாகத்தான் இந்த வரிகளை உருவாக்கணும். ஐந்து நிலம் என்பது ஐந்து உணர்வுகளினது குறியீடு. நீ சந்தோஷமாக இருக்கணும்னா குறிஞ்சி, அங்கே எல்லா இடங்களிலும் மலர்கள் இருக்கும், மலை இருக்கும், நல்ல தட்பவெப்பம் இருக்கும், கோல்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதுக்கு முல்லைன்னு சொன்னால் டிப்ரெஸ்டு ஃபார்ம், மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கி மக்கள் மனோநிலையை மதிப்பீடு செய்யும்போது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற இடம் மழைக்காலம், வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பல பேருக்கு டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட்றதே இதனால தான், அவங்களால் வெளியே போக முடியாது. மழையில் கடுமையான குளிரிலும் மழையிலும் வெளியே போக முடியாது, ஒரே ரூம்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டிய நிலை. இருந்து பாருங்கள் தெரியும், நம்ம ஊரில் அந்த பிரச்சனையே இல்லை, மழையே கிடையாது. அதனால் ஒரு தொடர்ந்து ரெண்டு நாள் நான் கடுமையான மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் பல ஆண்டுகள் குடியே இருந்திருக்கேன். நீரார் வியர்னு ஒரு பகுதி வால்பாறைக்கு மேலே அங்கே என்னுடைய தந்தையார் பொறியாளராக மூன்றாண்டுகள் இருந்தால் ஒரு நாள் இரவில் 600 mm மழை பெய்யும். The second highest rainfall place in the world. One is Sirabunji, second is Nirar Weir Peak. போனீங்கன்னா அடுத்த ஆள் யாருன்னு தெரியாது, ரோட்டில் நடந்தீங்கன்னா அவ்வளோ டென்ஸ்டாக பெய்யும் மழை. நீங்கள் 3-4 மாதம் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது.
அந்த இடத்துல மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்க ஹாலிடேஸில் வந்து ரெயின் ஹாலிடேஸ்னே தனியாக உண்டு ஸ்கூல்ஸுக்கெல்லாம், வின்டர் ஹாலிடேஸ். சம்மர் ஹாலிடேஸுக்கு பதிலாக வின்டர் ஹாலிடேஸ் உண்டு அங்கே ஸ்கூல்ஸுக்கு. ஏன்னா ஒன்று வீட்டுக்குள்ளே அடைந்தே கிடக்கணும், பயங்கர சண்டை வரும், எதிர்ப்பு வரும், டிப்ரெஷன் டு த கோர். ஏன்னா உங்களுக்கு மூமெண்ட் இருக்காது. ஆகவே தான் முல்லை என்பது காடு, வெளியே போக முடியாது. அடிஷன் டு தட் மழைக்காலம். அங்கே மழைக்காலத்தில் மழையில் டேட்டாமிலையாவது நீ வெளியே போயிடலாம். மாலை பருவம் அங்கே, சிறுபொழுது மாலை. அப்போ டிப்ரெஷனை இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு உண்டான சூழல். அப்போது எதல் பேர்லேயும் ஒரு விருப்பம் இருக்கா, ரிலக்டண்ட்டாக இருப்பான், தலைவன் வரமாட்டானா. தனியாக எவ்வளோ நேரம் உட்காருவீங்க, சண்டை போடுறதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லையா? தட்ஸ் பெஸ்ட் வே ஆஃப் மேரியிங் த பீப்புள், ரைட்ஸ், ஈஸியஸ்ட் வே. சண்டை போடுறதுக்காக ஒரு ஆள் வேணும், அது அடிப்படை. ஏதாவது ஒரு பேச்சு வேணும், வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் ஐந்து புலன்களுக்கு உண்டான மகிழ்ச்சியை கொடுக்குற வயல்வெளி ஒரு நிறைவை கொடுக்கறது. எங்கே பார்த்தாலும் ஃபர்டைல், எங்கே பார்த்தாலும் வளம், மருதம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், விழா ஆரவாரம் எல்லாம் இருக்கும். இதுக்கு நடுவில் உடல் வரும். இதெல்லாம் ஒரு பின்புலம், ஒரு விபாவத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த வரியை பயன்படுத்துகிறாங்க. இந்த வரி நிலம் சார்ந்த உணர்வு. இதே வரியை ஒரு தலைமகள் தன் தலைவனை மயக்குதற்கோ ஈர்க்கதற்கோ பயன்படுத்தினா அதுக்கு பேர் கோலம்னு பேர், அதுக்கு பேர் வரி கோலம். இதை எல்லாரும் சிலப்பதிகாரம் பேசுகிறது, தொல்காப்பியம் பேசுகிறது, கூத்தநூல் பேசுகிறார். வரிக்கோலம்னா எட்டு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அஷ்டநாயக்காவோட இதை சேர்க்காதீங்க. இது தமிழர் கண்டு அறிந்த தனிப்பட்ட தன்மை. அஷ்டநாயக்கா என்பது ஒரு தனிப்பட்ட உணர்ச்சி, எந்த சூழலில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வரிக்கோலம் என்பது ஒரே தலைவி, ஒரு தலைவனை தன்பால் ஈர்ப்பதற்காக எட்டு விதமான முயற்சிகள் இறங்குவது. கோலம்னு சொல்லுக்கே பொருள் என்னன்னா ஆர்டிஃபிஷியலாக செய்யறதுன்னு அர்த்தம். கோலம் போடுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, வீட்டில் கோலம் செய்தல், கோலம் போடுதெல்லாம் யூ ஆர் டூயிங் சம்திங் ஆர்டிஃபிஷியல், நேச்சுரலாக இல்லை. ஆகவே தலைவி தன்னை வரி கோலத்திற்கு உட்படுத்தி கொண்டு கண்கூட்டு வரி, கான் வரி, கிளர் வரி, புற வரி, தேர்ச்சி வரி, எடுத்துக்கோள் வரி, இதெல்லாம் சொல்ல எட்டு பின்னாடி படிப்போம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த சிங்காரம் அடிப்படை, அதனுடைய அடிப்படையில் அந்த கோலம் போனேன். அடிப்படை சிங்காரம் மட்டுமே, வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நோக்கம் முழுக்க முழுக்க சிங்காரம், சிங்காரத்தில் இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் கூட இருக்கக்கூடாது. இப்போ கண்டித்தாகவோ விரகோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தன்னிடம் அவனை ஈர்த்து கொள்ளுவதற்காக அவள் காட்டக்கூடிய எட்டு விதமான செயற்கையான செயல்பாடுகள் பரிக்கோலம். ஒன்று ரெண்டு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு. இப்போ உதாரணம் கண்கூட்டு வரின்னா தலைவன் தனியாக உட்காந்துருப்பான், அங்கேருந்து உள்ளேருந்து வருவா, வந்துட்டு என்ன கூப்பிட்டீங்களான்னு வந்து கேட்பேன். இல்லை ஒன்று கூப்பிடல, இல்லை கூப்பிட்டா மாதிரி காதில் விழுந்தது அதனால தான் வந்தாங்க. நிஜமாகவே கூப்பிடலையா, சரி வேறு எதனா இருந்தால் கூப்பிடுங்க. இன் ஆர்டர் டு கீப் ஹிஸ் விஷன் ஆன் ஹர், அவளை அவன் பார்க்க வேண்டும். அப்போ டைமில் வந்து ஏதாவது அவள் புதுசாக ஒப்பனை பண்ணியிருக்கலாம், புதிய ஆர்டர் இப்படிதான், இது கட்டியிருக்கிறது பிடிச்சிருக்காது, புதுசு தெரியுமா அவங்களுக்கு, எப்போ வாங்கி இதெல்லாம் டெவலப் பண்ணுறது. ஸோ அவனுடைய அட்டென்ஷனை தன் பக்கம் டைவெர்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கொள் வரின்னாக்க அவன் இல்லாத போது ஐயோ அவர் வரத்துக்கு லேட்டாகி போச்சு, தானாக மயங்கி விழுதல், மற்றவங்க எடுத்து ஆசுவாசப்படுத்தணும். பற்றி அவன் கொஞ்சம் லேட்டாக வந்தவொடனே தாங்க முடியாமல் மயக்கம் போட்டான். இதெல்லாம் டு ப்ரெட், இதெல்லாம் தேவை, சிங்காரத்திற்கு தேவை. இதை பற்றி நிறைய சொல்ல வேண்டாம், பல பேர் அனுபவசாலிகளாகவே இருப்பீங்க, விட்டுடுவோம். இதெல்லாம் தேவை, விட்டுடுவோம். மாதிரி அடுத்தது இந்த ஆடல் என்பது தான், ஆடல் என்பது தான் எதன் நோக்கில் கையாளுகிறார்னா, இந்த ஆடலுக்கு அடிப்படை எது என்றால் பிற்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தாண்டவங்களும் இந்த ஆடலுக்குள்ள சொல்லிடுறார். ஆடல் என்பது தாண்டவம். இந்த தாண்டவம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நூல்கள் மாறி மாறி விதவிதமாக சொல்லி இருக்கின்றன. இப்போ நீங்கள் நாட்டிய சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க சப்த தாண்டவத்தை முன்னிலைப்படுத்துகிறது. நான் எந்த விதமான கருத்து மாறாட்டத்துக்குள்ளே போக விரும்புறதில்லை. சப்த தாண்டவம் என்பது மிக மிக பிற்காலத்தில் புனையப்பட்ட செய்தி, ரொம்ப பிற்காலம். சந்தியா தாண்டவம் என்பதிலிருந்து தொடங்கி சொல்லப்பட்ட ஏழு தாண்டவங்களும் மிக மிக பிற்காலம். ஏன் என்று சொன்னால் தமிழகத்தில் மட்டுமே
குறிப்பாக கவனிங்க, தமிழகத்தில் மட்டுமே சிவனை பல்வேறு விதமான கோலங்களில் பார்க்கும் பான்மை இருந்தது. வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. சிவனுக்கு ஒரு மானுட உருவம் கொடுத்து பல்வேறு விதமான பான்மைகளில் பார்த்த பெருமை தமிழகத்துக்கு மட்டுமே உண்டு, வேற எங்கேயுமே கிடையாது. வடநாடுகளில் எல்லாம் அவனை லிங்க வடிவில் பார்க்கக்கூடிய பெருமை தான் உண்டு. ஜோதிர்லிங்கம், அமர்நாத்துக்கு போனீங்கன்னா பனிலிங்கம், இந்த லிங்க வடிவில் தான் பார்க்க முடியும். தென்னகத்தில் தான் மானுடர் போல கைகால் உருவெல்லாம் கொடுத்தது. அப்படி வந்த காலத்தில் தான் இந்த தாண்டவங்கள் இங்கு செல்வாக்கு பெற்றன. இந்த தாண்டவங்களில் நாட்டிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஏழு தாண்டவம், அது ஏழு தான் சொல்லுகிறது. ஆனால் பஞ்சமரபு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 தாண்டவம் பேசுகிறது. கூத்தநூலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 108 தாண்டவம். அந்த 108 தாண்டவத்தினுடைய உட்கடையாக சுருக்கி சொல்லணும்னா 12 தாண்டவங்கள் என்று சொல்லி அல்லியம் எல்லியம் என்று பிரித்து கொண்டு போகிறது 12 தாண்டவங்களை. அதற்கு பிறகு தமிழகத்தில் 7 இடங்களில் அவர் விடங்கராக இருக்கிறார். ஆகவே 7 வகையான ஆடல் அவருக்கு உண்டு. சப்த விடங்க ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு விதமான ஆட்டத்தோடு தான் அவர் வெளியே வருவார். ஒருத்தர் பண்ணியிருக்காங்க இங்கே சப்த விடங்க ஸ்தலம், இல்லை லக்ஷ்மி பண்ணாளோ, ரைட். சப்த விடங்க ஸ்தலம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான நடன வடிவில், அஜபா நடனம், ஆனந்த நடனம், குக்குட நடனம், உன்மத நடனம், இப்படி ஒவ்வொரு ஃபார்மிலையும் ஒவ்வொரு விதமான நடனத்தோடு வெளியே வருவாங்க. 5 சபையும் தமிழகத்தில் தான் உண்டு. பஞ்ச சபையும் வேறு எங்கேயுமே கிடையாது. இவை எல்லாம் மிக பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள். எப்பொழுது என்றால் சைவம் இங்கு மீட்டுருவாக்கப்பட்ட பொழுது அப்பொழுது உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள். சைவம் எப்பொழுது மீட்டுருவாக்கப்பட்டது என்றால் கிபி 5 நூற்றாண்டில். அதற்கு முன்னாடி சைவம் பற்றின சிந்தனையே தமிழகத்தில் இல்லை, தெளிவு பண்ணிக்கணும். இது வரலாறு காட்டக்கூடிய உண்மை. ஆகவே சிவன் என்கின்ற சொல் எங்களுடைய தொல் இலக்கியங்களில் எங்குமே சொல்லப்பட்டது இல்லை. சங்க இலக்கியங்களிலோ, சங்கம் மருவி வந்த இலக்கியங்களிலோ, காப்பியங்களிலோ சிவன் என்கின்ற சொல்லே இடம்பெறவில்லை. ஆகவே எங்களுக்கு சிவன் தெரியாது. சைவம் என்ற சொல் நிச்சயமாக இல்லை. சைவம் என்ற சொல் 6 நூற்றாண்டில் தான் தமிழகத்தில் புகுந்தது. சிவனை சார்ந்து ஒழுகும் சமயம் சைவம் என்ற சொல்லே 6 நூற்றாண்டில் தான் தமிழுக்கே தெரியும். ஏனென்றால் இந்த சையில் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லெல்லாம் தமிழில் கிடையாது. மொழி உருவாகின காலத்தில் இன்றைக்கி சொல்கிற மாதிரி சைனா, சைத்தான் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான், அதனால் அடுத்தடுத்து சொன்னேன். அதனால் இந்த சொற்கள் எல்லாம் தொல் தமிழில் கிடையாது எங்களுக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மொழிக்கு இவைகளெல்லாம் எப்பொழுது வந்து ஏறின என்றால் ரொம்ப பிற்காலம். ஆகவே இந்த மரபுகள், இந்த தாண்டவ மரபுகள் எல்லாம் பிற்காலம். ஆனால் இவர் சொல்லக்கூடிய தாண்டவத்தின் நோக்கங்கள் வேறு. தயவு செய்து இந்த தாண்டவங்களை இறைவனோடு பிற்காலத்தில் தொடர்பு படுத்தியதினால் இவைகளெல்லாம் இறைவனால் ஆடப்பட்டது, ஆகவே அது தாண்டவம்ன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. தாண்டவம் என்றால் வரையறையை மீறி ஆடுவது தாண்டவம். அடிப்படை இலக்கணம் என்ன என்றால் ஒரு வரையறுத்த எல்லைக்குள் ஆடப்படுவதற்கு பெயர் லாஸ்யம் என்று சொல்லக்கூடிய இயல்பான ஆடல். அந்த வரையறையை நீங்கள் தாண்டி ஆடுகின்ற பொழுது அதுக்கு பேர் தாண்டவம், தாண்டி ஆடுதல் தாண்டவம். இது தண்டு என்ற முனிவரெல்லாம் சொன்னதாக சொல்லப்பட்ட கதையெல்லாம் இதோடு இருக்கட்டும், நாட்டிய சாஸ்திரத்தோடு இருக்கட்டும், நமக்கு அது வேண்டாம். அப்படி தண்டு என்ற முனிவரை பற்றி நாட்டிய சாஸ்திரம் தவிர வேற எந்த நூலிலும் சொல்லப்படலை. இந்தியன் மித்தாலஜிக்கல் டீடைல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்டு என்ற ஒரு முனிவரை பற்றி நாட்டிய சாஸ்திரம் தவிர வேறு எங்கேயுமே பேசப்படலை. எப்படி அது உருவாக்கப்பட்டது யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கு தாண்டவத்திற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் வேறு, புராணங்களில் சொல்லப்பட்ட காரணங்கள் வேறு. இங்கே நாங்கள் எதற்காக இந்த தாண்டவத்தை சொல்லுகிறோம்னா 12 தாண்டவம் என்பது ஒரு அடிப்படையான ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்களே, செயல்பாடு, அதற்காக தாண்டவத்தை உருவாக்கினோம். செயல்பாடுகளை விளக்குவது தாண்டவம்.
அந்த செயல்பாடுகளில் விளையக்கூடிய உணர்ச்சியை விளக்குவது லாஸ்யம். அதனால்தான் லாஸ்யம் என்பது உணர்வு பூர்வமாக ஆடிக்கிட்டு இருக்கோம், தாண்டவம் என்பது உடல் பூர்வமாக ஆடிக்கிட்டு இருக்கோம். தாண்டவத்திற்கு உடல் இயக்கங்கள் பிரதானம், லாஸ்யத்திற்கு உணர்வுகள் பிரதானம். இதை மாற்றி செய்ய முடியாது உங்களால். இந்த மரபை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தாண்டவம் ஆடுதல், இப்போ அண்மை காலத்தில் நேற்றோ முந்தினமோ தொலைக்காட்சியில் உங்களுக்கு அவரை தெரிந்திருக்கும் எல்லாருக்கும், உடுமலைப்பேட்டையிலிருந்து அந்த ஒரு நடன செந்தில், அவர் தாண்டவம் இப்பொழுது ஆடிக்கொண்டு இருப்பதாக தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியே, அதுவும் குறிப்பாக அந்த பிரதோஷ தாண்டவம் எல்லா கோவில்களிலும் சென்று ஆடுவதாக, முதல்ல அவினாசியில் ஆரம்பித்ததாக அந்த கோவில், இப்போவும் மாதத்திற்கு ரெண்டு பிரதோஷத்திலும், திரையோதசி தானே பிரதோஷம், 13ஆம் நாள் அமாவாசைக்கு 13ஆம் நாள், பௌர்ணமிக்கு 13ஆம் நாள் பிரதோஷம், அந்த ரெண்டு பிரதோஷ நாட்களிலும் அவினாசி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று பார்க்கிறார்கள். அந்த பிரதோஷ தாண்டவத்தை கோவில் முழு இடத்துல ஆடுறார். இந்த கோவிலினுடைய எல்லா பிரகாரங்களிலும் இயங்கி ஆடுகிறார். நல்லா இருக்கு அந்த தாண்டவம். அதற்கு அவர் விளக்க, அந்த பிரதோஷ கால தாண்டவம் என்பது சிருஷ்டியின் அடிப்படை. கடவுள் தான் சிருஷ்டிச்சார்னு இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் நிறைய உளவியலோடு நிறைய சமூகவியலோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய பகுதிகள். தாண்டவம் என்பது ஒரு செயல்பாட்டின் வெளிப்பாடு, அதில் லாஸ்யம் என்பது அந்த செயல்பாட்டின் உணர்ச்சி. இதை தான் கூத்தநூல் பேசுகிறது. அதனால தான் சுவை நூலுக்கு அப்புறம் தாண்டவத்தை வைக்கிறாரு. பொது நூலை சொல்லிட்டு சுவை நூலை சொல்லிட்டு அப்புறம் வரி சொல்லிட்டு தாண்டவத்துக்கு வர்றார். கர்ணங்களை பற்றி பேசுகிறார். தாண்டவங்களுக்கு அடிப்படையாக அமைவது கர்ணம்னு பின்னாடி விளக்கம் கொடுக்க போகிறார். அது ஒவ்வொரு நூலாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம் ஒவ்வொரு சாப்டராக. முதல்ல இன்றைக்கி ஒரு வரையறை, கூத்த நூல் எந்த நோக்கில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு. ஆகவே இந்த வரி ஆடல் என்பதை கூத்த நூல் நிலம் சார்ந்த உணர்வும், அந்த நிலம் சார்ந்த உணர்வினால் ஒரு தலைவியின் செயல்பாடாகிய செயற்கை கோலங்களையும் வரிக்கோலம்னு சொல்லிட்டு, ஆடல் என்பதை தாண்டவத்தோடு பொருத்தி காட்டி 12 தாண்டவம் 108 தாண்டவம் எப்படி வளருகிறதுன்னு சொல்கிறார். இந்த மரபு தொன்று தொட்டு தமிழில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம், புதுசாக எதுவும் உருவாக்கலை. கூத்தநூலில் சொன்ன மரபு அப்படியே பஞ்சமரபில் இருக்குது. பஞ்சமரபில் சொல்லப்பட்டது ஆதிவயலார் எழுதின பரத சேனாபதியத்தில் இருக்கு. பரத சேனாபதியத்தில் சொன்ன அதே மரபு பின்னாடி வந்த மகாபாரத சூடாமணியில் இருக்கு. இவை நான்கும் தமிழ் நூல்கள் இந்த மரபை மாற்றிக்கலை, ஆனால் வடமொழி இந்த மரபை மாற்றி விடுகிறது. தாண்டவத்திற்கு என்ன விளக்கம் இவங்க இன்னும் சொல்ல போனால், கூத்தநூல் ஆசிரியர் சொல்லக்கூடிய தாண்டவ இலக்கணம் செயல்படுத்துவதற்கு எளிதாக இருக்குது. நான் மற்ற புராண மரபுகளெல்லாம் விட்டுடுறேன், செயல்படுத்துவதற்கு எளிதாக இருக்குது. என்ன காரணம்னா, ரொம்ப ஒரு சாதாரண இலக்கம் சொல்கிறேன், நீங்கள் லாஸ்யமாக ஆடுகின்ற பொழுது சாரிகளில் பூச்சாரியை மட்டும் பயன்படுத்தினால் போதும், ஆனால் தாண்டவம் ஆடுகின்ற பொழுது ஆகாசச்சாரியை பயன்படுத்த வேண்டும். இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிற லாஜிக் இது. ஏனென்றால் நீங்கள் மென்மையாக ஆடும்போது சர்ஃபேஸில் தான் ஆட முடியும், கொஞ்சம் வைப்ரண்ட்டாக ஆடும்போது ரைஸ் பண்ணி தான் ஆடணும். ஆகவே தாண்டவம் என்பது ஆகாசிக்கு சாரியோட சேர்க்கப்பட வேண்டிய விஷயம், கூத்தநூல் பேசின விளக்கம். ஆனால் நாட்டியசாஸ்திரம் இப்படி பிரித்து பேசலை, நாட்டியசாஸ்திரத்துக்கு உடனே ரெஃபர் பண்ணிட்டேன், அப்படி பிரித்து பேசலை. அவங்க சாரிகளினுடைய இலக்கணம் சொல்லப்பட்டதே ஒழிய இந்த சாரியை இதற்கு தான் பயன்படுத்தணும்னு வரையறை பண்ணலை அவங்க. ஏனென்றால் பிற்காலத்தில் அவைகள் புனையப்பட்டவைகள். அதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்ல, இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ளே இருந்த தடை அதுதான். எங்காகிலும் நாட்டிய சாஸ்திரத்தை நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறுத்து கொண்டே வர வேண்டிய தேவை ஏற்படும். இங்கே நாட்டிய சாஸ்திரத்தை பிரதானமான நூல்னு நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த மறுப்பும் கிடையாது. அது உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட், அதில் நான் குறிக்கவே வரல. ஆனால் என்னுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் அது அல்ல. அது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னை பொறுத்த மட்டும் நாட்டிய சாஸ்திரம் மிக பிற்காலத்திய நூலே. நான் அதுக்கெல்லாம் முன்மதிப்பெல்லாம் கொடுக்க தயாராக இல்லை. எங்கு வேண்டுமானாலும் அதை விவாதிச்சுக்கலாம், அது நம்முடைய நோக்கம் அல்ல. கூத்தநூல் தான் நோக்கம். அதனால் சில இடங்களில் இதனால் இவைகள் பிற்காலத்தில் இருந்தன அதை எடுத்து சொல்லக்கூடிய தேவை அந்த நூல்களுக்கு ஏற்பட்டதுன்னு காமிக்கணும். இதனாலேயே இவைகள் சரி தவறுன்ற முடிவுக்கு வர வேண்டாம். இது அடிப்படை. இந்த வரியும் ஆடலையும் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அடுத்தது எடுத்துக்கிற இடம் எதுன்னா கர்ண நூல்னு ஒரு தனி நூல் சொல்லுகிறார். கர்ணம் இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம், இந்த கரணம் என்கின்ற ஒரு நூலை வந்து
கரணம் அப்படின்ற சொல் இந்த இம்ம போட்டுட்டா தமிழ், அதுக்கு பதிலாக கரண அப்படின்னு சொன்னால் வடமொழின்னு ஒரு குழப்பத்துக்கு உண்டாக்கிட்டு இருக்கோம். கர்ணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வடமொழி ஆகிடும். ஆனால் மூல வடிவம் இது. இப்போ ஒரு மூல வடிவம் எப்படி இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி அதை மூல வடிவம்னு சொல்கிறீங்க? கரணம் என்றால் முறை, உன்னை செயல் செயல்படுத்துவதற்கு என்ன முறையை வகுத்து கொடுப்பது கரணம். இந்த சொல்ல தமிழ் தொல் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் முதல்ல ஹேண்டில் பண்ணுது. அகத்தினையல்ல பொய்யும் வழுவும் புகுந்த காலை ஐயர் யாத்தன கரணம் என்ப. ஒரு சமூகத்தில் தவறுகள் மலிந்ததற்கு பிறகு இந்த தவறுகளை எல்லாம் இனி செய்யக்கூடாது, இனி இதுதான் முறை, இதுதான் வழி என்று அறிஞர்கள் வகுத்தார்கள். இதான் கரணம். இன்றைக்கும் இந்த சொல் கிராமங்களில் வழங்கி வருகிறது. வில்லேஜ் கர்ணம், வில்லேஜினுடைய நில அளவையை வகுத்து சொல்லக்கூடியவன் கர்ணம். ஒரு கிராமம்னா நாலு பேர் முக்கியம். தலையாரி, வெட்டியான், கணக்கு பிள்ளை, கர்ணம். கரணம் என்பவன் நில அளவையை வகுத்து சொல்லுவான். இது நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா, இந்த நிலத்திற்கு உண்டான வரி விகிதம் என்னன்னு அவன் தான் சொல்ல முடியும். அந்த வரியை வசூலித்து கணக்கு எழுதுபவன் கணக்கு பிள்ளை. அதை வசூலித்து கொடுப்பவன் யாருன்னா தலையாரி. அதுக்கு நீங்கள் உட்படலைன்னா வெட்டியான விட்டு இழுத்துட்டு வந்துடுவான். இன்றைக்கும் கிராம கட்டமைப்பு அப்படி, இது அப்படியே விஏஓன்னு மாற்றிட்டான், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு. இன்றைக்கும் கிராமங்களில் இந்த கர்ணத்துக்கு இன்னொரு பேர் கூட உண்டு. கணக்கு பிள்ளையும் கிராமம் இந்த கர்ணமும் சேர்ந்து ஒரு புது அலுவலகத்தை உருவாக்கினாங்க, பட்டாமணியம்னு பேர். தஞ்சை மாவட்டத்திலலாம் போனீங்கன்னா பட்டாமணியம்னு பேர். எங்கள் முன்னோர்களில் பல பேர் இந்த வேலையில் தான் இருந்திருக்காங்க. இந்த கணக்கு எழுதுவது என்பது ஒரு குலம். நீங்கள் நார்த் இந்தியாலையும் கர்நாடகாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது, குல்கர்ணி. அதுக்கு மீனிங் போய் கேளுங்க, சொல்லுவாங்க. குல்கர்ணின்னா கணக்கு எழுதுறவன் அர்த்தம். குல்கர்ணி கணக்கை எழுதக்கூடியவன். நான் குஜராத் பக்கம் போங்க, பட்டேல் கணக்கு எழுதுறவன். பட்டேல் வம்சம் ஃபுல்லாக கணக்கு எழுதுகிற வம்சம். நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல்லேருந்து அப்படி தான். பட்டேல் வம்சம் குஜராத்தில் இருக்கு. பட்டாமணியத்துலேருந்து போன சொல் மரபு அது. அடிப்படை இங்கிருந்து தான் எல்லாமே. ஏனென்றால் இந்தியாவிலேயே முதல் நில அளவையை வரையறை செய்தவன் யாருன்னு கேட்டால் ராஜராஜ சோழன். உலகளந்த பிரம்மராயன் கோல்னு வச்சு நில அளவை செய்தான். அதுக்கப்புறம் இந்தியாவில் நில அளவையை செய்தது ஷெர்ஷா. ஷெர்ஷா வடநாட்டை ஆண்ட முகலாய மன்னன். இந்த இவங்க ரெண்டு பேர் தான் இந்த இந்தியாவே அளந்திருக்காங்க, வேறு யாரும் அளக்கலை. ராஜராஜ சோழன் தென்னகத்திலிருந்து ஒடிசா வரைக்கும் நிலத்தை அளந்திருக்கான். அவனுடைய காலத்தில் ஒடிசா அவன் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த தேயம் ஒட்டர தேயம்னு இருந்தது. அது வரைக்கும் லேண்டை மெஷர் பண்ணி அழகாக டாக்ஸை இம்போஸ் பண்ணியிருக்கான். அதற்கு முறையான கல்வெட்டு மெய்கீர்த்தி தெளிவாக இருக்குது தமிழில். ஆகவே இந்த கர்ணம் என்ற சொல் தொன்று தொட்டு தமிழிலே எவன் சட்டத்தை முறையை வரையறையை நெறிமுறையை சொல்லுகிறான் அவனுக்கு கர்ணம். இதே சொல்லுதான் நடனத்தில், உங்கள் உடலை எந்தெந்த நெறிமுறைகளுக்கு உட்படுத்தினால் என்னென்ன விளையும் என்பதை சொல்லுவது நடன கர்ணங்கள். அது தமிழ் சொல்லே. ஏனென்றால் வடமொழியில் கர்ணம் உருவாகிறதுக்கு காரணம் சொல்லலை. 108 கர்ணம் இருக்குது. நாட்டியசாஸ்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ணங்கள் உருவாகிறதுக்கு காரணம் சொல்லலை. ஆனால் கூத்தநூலில் கர்ணத்திற்கு உடலை மூன்று கூறாக பிரிக்கிறார். பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் ஒன்று, இடுப்பிலிருந்து தோல் வரைக்கும் ஒன்று, இதுக்கு மேலே இருக்கிறது. இந்த மூன்று நிலைகளை சாய்ப்புன்னு காமிக்கிறார். இந்த மூன்று ஒன்றோடு ஒன்று எப்படி சேரும், எப்படி விலகும், இப்படி சேருகின்ற பொழுது தோன்றக்கூடிய கரணங்கள் இவை, விலகுகின்ற பொழுது தோன்றக்கூடிய கரணங்கள் இவை என்று ஒரு பட்டியல் இடுகிறார். இந்த கரணங்களை எங்கிருந்து எடுத்தோம்னு விளக்கம் கொடுக்கிறார். எடுத்தது எல்லாமே விலங்குகள் பறவைகள் இவைகளினுடைய சேர்க்கை காலத்து செய்பாடுகள் எழுதுறார். அவர் பின்னாடி போம்,
உடம்பை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் எல்லா கலைகளுக்கும் அடிப்படை. அது கலையாக இருக்கட்டும், அடுத்த வார்த்தைக்கு நான் போகிறேன், சிற்றின்பமாக இருக்கட்டும், அல்லது பேரின்பம் என்கின்ற மெய்யுணர்வாக இருக்கட்டும், இருக்கக்கூடியது உங்கள் உடம்பு ஒன்று தான். அந்த ஒரு உடம்பை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் இருக்கிறக்கூடிய ப்ளஷரை நீங்கள் அனுபவிக்க முடியும். யூ கெனாட் கெட் இட் ஃப்ரம் அவுட் சைட். அதனால்தான் மெய்ஞானத்தில் கடைசியில் திருமந்திரர் ஒத்துக்கிட்ட ஒரே வார்த்தை என்ன, உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம். வள்ளல் கிரானுக்கு வாய் கோபுர வாசல் தத்துவத்தாரத்தில் தான் முடித்தார். தள்ள தெளிந்தாரு கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு, தள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், முடிஞ்சு போச்சு. இந்த உடம்பை வச்சு தான் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், அது சிற்றின்பமாகட்டும் பேரின்பமாகட்டும். நான் பெரும்பாலும் சொல்லுவேன், இருக்கிறது ரெண்டு கை பத்து பேர் இல்லை, அது கூட தான் நீங்கள் அபிநயம் பண்ணியாகணும், கம்யூனிகேட் பண்ணியாகணும். நீங்கள் என்ன முத்திரை பிடிச்சாலும் இந்த பத்து விரல் ரெண்டு கை தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆறாவது ஒரு விரல் பெட்டல் அசிங்கம், சில பேருக்கு நேச்சுரல் ஆறாவது விரல் வந்துருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, காமிச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இருக்கிறது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயந்தான், ரெண்டு கை பத்து விரல், அதில் வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் கம்யூனிகேட் பண்ணணும். நேச்சர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுங்களா, தேவை கருது சில பொருளை அழிச்சிட்டோம், சில பொருளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அத்தனையும் இந்த பத்து விரல்குள்ளே செய்ய முடியுது. அதுதான் ஆச்சரியம், இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் அது. நம்மால் விளக்கப்பட்ட பொருள்களும் இந்த பத்து பரலை வச்சுக்கிட்டு தான் பண்ணியிருந்திருக்கோம், இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கு புதிது புதிதாக படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் இந்த பத்து விரலால் கம்யூனிகேட் பண்ண முடியுது நம்மால். ஆகவே இது இயற்கை தந்த வரம். ஆகவே இந்த நோக்கம் தான் கர்ணத்திற்கு. இதை முதல் முதல்ல அவர் சாய்ப்புன்ற பேரில் சொன்னார். கூத்தனூரில் சாய்ப்பு கர்ணத்துக்கு விளக்க அடிப்படை. இந்த சாய்ப்பு தன்மைகள் தான் காரணம்னு பேசினார். அதுக்கப்புறம் அவர் பேசிக்கொண்ட மிகப்பெரிய நூல் தாளநூல். தாளநூல் கிடச்சிருக்கு, அற்புதமான நூல் அது தாளநூல். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தாளங்களை பற்றின ஒரு தெளிவான வரையறை கொடுக்கிறார். அவர்தான் முதல் முதல்ல தாளங்களை பெயர் நோக்கில் பகுத்து காண்பித்ததோடு மாத்திரை நோக்கிலும் பகுத்து காண்பித்து அதை விட மிகப்பெரிய பகுப்பு கொடுத்தது. இசைக்கு பயன்படுத்தக்கூடிய தாளங்கள் இவை, நடனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தாளங்கள் இவைன்னு பிரித்து 108 தாளத்தில் 8 தாளங்கள் தான் இசைக்கு, மீதி இருக்கக்கூடிய 100 தாளங்கள் நடனத்துக்குன்னு நிரூபிச்சிருக்க. ஆச்சரியமான விஷயம், நடனத்திற்கு தான் அதிகமான தாளங்கள் உண்டு, நாம் அதை பின்பற்றுவதையே நிறுத்திட்டோம். இல்லைம்மா புரியல, கமகே இது பஞ்சமரபில் சொன்ன விளக்கம், குழப்பிக்க கூடாது, இது பஞ்சமரபு. அடுத்த நிலைக்கு வந்தேன், நான் கூத்தநூலை பற்றி பேசின்னு இருக்கேன், நீங்கள் சொன்னது இருக்கு பஞ்சமரபில், கூத்தநூலில் இல்லை, வருவோம் கூத்தநூலுக்கு வருவோம். இவர் தான் முதல்ல இந்த தாளத்தை ரெண்டாக பிரித்து காண்பிக்கிறார். பாடலுக்கும் இசை கருவிகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய தாளங்கள் வேறு, நீங்கள் ஆடக்கூடிய ஆடலுக்கு உரிய தாளங்கள் வேறுன்னு. இந்த பகுப்பு இந்திய மொழிகளில் எந்த கலைப்புலத்திலும் பகுக்கப்படவில்லை இப்படி. இதுதான் முதல் பகுப்பு நம்மக்கிட்ட. அதனால தான் நமக்கு புரிந்தது, இன்றைக்கு நடன மாந்தர்கள் எல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்துவது மிருதங்க சொல்கட்டு தவறுன்னு. யார் திருத்தறது, திருத்த முடியாது. இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் மிருதங்க சொல்கட்டு தான் நடனத்துக்கு பயன்படுத்திருக்காங்க, அது இல்லைன்றார் அவர். நடனத்திற்கு உண்டான சொல்கட்டுகள் தனியானவையே, சேர்க்காதேன்றார். அதுக்கு விளக்கம் காமிக்கிறார் அவர். ஏனென்றால் உன் அங்கத்தினால் செய்யக்கூடியவைகளை மிருதங்க சொல்லினால் உருவாக்க முடியாதுன்னு. இந்த மரபை நாம் இழந்தோம், அடுத்த தப்பு. சரி, இந்த தாள நூலுக்கு மற்றொரு பெயர் என்னென்னா, பிற்காலத்தில் தாள சமுத்திரம் என்று சொன்னார்கள். அவ்வளவு நுணுக்கமான பெரிய சாப்டர் அது, 1000 நூற்பா. தாள இயலுக்கு மட்டும் 1000 நூற்பா. கூத்தநூலினுடைய பிரான்ச்சுமா ஒன்று, முழுக்க முழுக்க கூத்தநூல் தான். அடுத்தது அங்க நூல், உங்களுடைய ஆங்கிகம் என்கின்ற அபிநயம் சார்ந்த நூல், அதுவும் மிகப்பெரிய நூல், வல்யூமினஸ் ப்ராசஸ் அது. கிட்ட நெருங்க, ஏனென்றால் ஒற்றை கை முத்திரை மாத்திரம் 360 முத்திரை கொடுக்குறார், வாழ்க்கையே வெறுத்துருவோம்.
என்னைக்கு நாம் டான்ஸை முழுசாக கற்றுக்கிறது இல்லையா? 30-15 போதே தகராறு இன்னைக்கு நடைமுறையில். இதில் ஒற்றை கை முத்திரை 360, இரட்டை கை முத்திரை 60, கஷ்டம். அவர் சொன்னதன் காரணம் என்னன்னாக்க, ரொம்ப அழகான விளக்கம், பாடு பொருளும் அதற்கு மேற்கொள்ளும் செயலும் ஒன்றை ஒன்று அவாவி நிக்கணும்னர். அவாவினாக்க ஆங்கிலத்தில் சொன்னால் சட்டுன்னு புரிஞ்சிடும், போத் ஆர் இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட். நீங்கள் அதை செய்யணும்னர். நீ என்ன பாடு பொருளை தருகிறாயோ அதற்குண்டான முத்திரையை காட்டும்போது ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும். இது முத்திரை தனி பொருள் தனின்னு பிரிக்காதேன்னர். அப்படி பிரித்தாது நடனம் இல்லை. ஆகவே தான் இத்தனை முத்திரையை அவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அதுபோல இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நிர்தாஸ்தத்துக்கு அவர் நிறைய விளக்கம் தருகிறார். எழில் கைன்ற பேரில், எழில் கை என்கின்ற பேரில் மிகப்பெரிய விளக்கம் தருகிறார். எழில் கை சில நேரங்களில் காம்ப்ளிமெண்டாக நின்று உன்னுடைய சப்ஜெக்டை அழகுபடுத்துன்ற. நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், எழில் கைனா சும்மா ஒரு கிரேஸ்ஃபுல் மூமெண்ட் இல்லை. நீ என்ன பாவத்தை காட்டுகிறாயோ அந்த பாவத்துக்கு இது காம்ப்ளிமெண்டாக வரணும்ன்ற. அதனால தான் எழில் கை. நீ காட்டக்கூடிய பாவத்தை உன்னை அழகுபடுத்துறதுக்கு இது யூஸ் ஆகணும். நீ சும்மா கிரேஸ்ஃபுல்லாக மூமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்றார் அது. இது அவருடைய மிகப்பெரிய ஒரு அழகான விளக்கம் இந்த அங்கவியலில். அப்புறம் பன்னியல்னு நூல் எழுதியிருக்கார், கிடைக்கல. பிற்காலத்தில் இசை மரபுகளினுடைய ஆதாரமே அதுதான். ஏனென்றால் நான் பல நேரங்களில் சொல்லுவது உண்டு, தமிழில் இசை வரலாறு தெளிவாக சொல்லப்படவில்லை இன்று வரைக்கும். ஏன்னா நான்கு இசை நிலைகள் நம்மக்கிட்ட இருக்கு. இந்த நான்கு இசை நிலைகளுக்கு இடையே உண்டான தொடர்புகளை யாரும் இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணலை. யாரேனும் இசையும் நடனமும் ஒழுங்காக ஆராய்ச்சி பண்ண முடியும்னா அந்த துறையை எடுத்துகிட்டு பண்ணணும்னு எனக்கு ஆசை. யாரேனும் செய்ய முன் வந்தால் என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யும். சங்ககால இசை மரபு என்னன்னு தெரியலை, சிலப்பதிகார இசை மரபு என்னன்னு தெரியலை. ஆனால் ரெண்டும் இசையை பற்றி பேசுகிறது நிறைய. சிலப்பதிகாரத்துக்கு பின்னாடி வந்த தேவார இசை மரபுகளினுடைய அடிப்படை புரியலை எங்களுக்கு. புரியலை, குழப்பமே இல்லை, எனக்கு புரியலைன்றது தெளிவாக சொல்லிடுறேன். தேவாரத்திற்கு பிறகு எதன் அடிப்படையில் கடப்பையாதி ஃபார்முலா உருவாக்கப்பட்டது தெரியலை. இந்த நான்கு இசை மரபுகள் இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்குது. இவைகளுக்கு இடையேயான தொடர்பை யாருமே ஆராய்ச்சி பண்ணலை, இசைவாணர்கள் யாருமே பண்ணலை. நான் எப்பவும் சொல்லுவேன், நடனம் செய்யக்கூடியவர்களுக்கும் இசை பாடக்கூடியவர்களுக்கும் என்னன்னாக்க, தங்கள் காலத்தில் நாம் எவ்வளவு கச்சேரி பண்ணோம் அதோடு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் அவங்களுடைய 1-point ப்ரோக்ராம். நாம் எவ்வளவு கச்சேரி பண்ணோம், ஒன்று எவ்வளவு ஸ்டூடெண்ட்டை தயார் பண்ணோம், ஸ்டூடெண்ட்டை தயார் பண்ணணுன்றதை விட வேறு விதமாக சொல்லலாம், எவ்வளவு அரங்கேற்றம் பண்ணணும், நம்முடைய நோக்கத்தில் என்ன ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்துட்டு போனோம். நான் திரும்ப திரும்ப என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, நிறைய பேர் படிக்க வராங்களோ, சொல்லுவேன், உங்களை விட ஒரு பெஸ்ட் கோரியோகிராஃபர் வந்தால் நீங்கள் மறக்கடிக்கப்படுவீர்கள், உங்களை விட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்தால் வரலாறு உங்களை மறந்துவிடும். வாழ்ந்த காலத்தில் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு போங்க, நீங்கள் ஆடக்கூடிய டான்ஸை பற்றி வரும் வரலாறு உங்களை ஞாபகம் வச்சுக்கோ. உங்களை வரும் வரலாறு ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும்னா புத்தகம் எழுதுங்க. உங்கள் காலத்தில் நடனத்தை நீங்கள் தெரிந்து கொண்டதை பதிவு பண்ணுங்க. நடனம்னா என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுடைய வெளிப்பாடு என்ன, நீங்கள் இதுகாரும் கற்ற அனுபவம் என்ன, அதன் மூலமாக நடனம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. சொன்னால் நடனத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, கல்லூரியில் ஆசிரியராக இருந்தபோது சில பேருக்கு அதை சொல்லியிருப்பேன் வகுப்பில். இந்த பிஏ ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து சேருவாங்க, முதல் நாள் நான் தான் வகுப்புக்கு போவேன். உடனே இந்த ஐஸ் பிரேக்கிங்னு ஒன்று நடக்கும், பசங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக பேச விடணும் இல்லையா. நீ இலக்கியம் படிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னுவேன். உடனே நோக்கம் என்ன, எதுக்கு இலக்கியம் படிக்க வந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒருக்கா சொல்லுவான், நான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் சார், ஒருத்தன் வந்து நான் வந்து மீடியாவுக்குள்ளே நியூஸ் ரீடராக போகணும், எதை நிறைய சொல்லுவான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இதுக்கெல்லாம் வந்து இலக்கியம் நீங்கள் படிக்க வந்தீங்க, வேறு வேணா வேறு உருப்படியான வேலையை பார்க்க போங்க, இதையெல்லாம் செய்வதற்கு இலக்கியம் படிக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி மீடியாவில் இருக்கிறவங்க யாரும் லிட்ரேச்சர் படித்தவங்க இல்லை. தமிழ் இலக்கியத்தில் கூட நிறைய கதை எழுதியவர்கள் தமிழ் கற்காதவர்கள். அதான் வேடிக்கையே,
எந்த தமிழ் புலவனோ எந்த தமிழாசிரியனோ மூ வரதராசனாரை தவிர வேற எவனும் கதை எழுதவே இல்லை தமிழில். தமிழில் கதை எழுதினவங்க அத்தனை மாற்று நிலையில் இருந்தவங்க தான். சுஜாதா அவ்வளவு கதை எழுதினாரோ அவர் ஒரு பொறியாளர். இந்து மதி சிவசங்கத்தில் எல்லாரையும் சொல்லி பாருங்க, தமிழ் துறைக்கு அவர்களுக்கும் தொடர்பே இல்லை. ஒருத்தரும் தமிழ் படிக்க தெரியாது. தமிழ் இலக்கியங்கள் அத்தனை பேரும் சிறுகதையில் பெரிய ஆளுகள். ஆகவே இதுக்கு இலக்கியம் படிக்கணும். அப்போ எதுக்கு இலக்கியம் படிக்கணும்? இந்த வகுப்பில் 3 ஆண்டுகளில் எவன் எவனோ எழுதினதெல்லாம் நீ இலக்கியமாக படிக்கிற, 10 வருஷம் கழித்து நீ எழுதினதை மற்றவன் படிக்கணும். அதுக்கு லிட்ரேச்சர் படிக்கவா? அப்படி உனக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னா இலக்கியத்தை தொடர்ந்து படியெல்லாம் படிக்காத. அதுபோல் நடனம் ஒரு ஊடகமாக உங்களுக்கு பயன்படுகிறதுன்னா இந்த ஊடகத்தில் உங்கள் சாதனை என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணணும். அதை பிறர் படித்து பயன்பெறணும். அப்படி இருந்தால் தயவு செய்து நடனம் என்கின்ற கலையில் தொடர்ந்து பயணம் செய்யுங்க. இல்லை என்றால் சாரி, வேறு நிறைய வேலை இருக்குது செய்கிறதுக்கு. நிறைய நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறது அதுதான், உங்கள் கலையினால் அடுத்த தலைமுறைக்கு ஒரு கருத்தை விட்டுட்டு போகணும் நீங்கள். அதுதான் ஒரு தீபத்தை கொண்டு 100 தீபத்தை ஏற்றுறதுக்கு நீங்கள் வரணும். உங்கள் அளவில் நீங்கள் எரிஞ்சு ஆவியாக போகிறது யாருக்கு வேணும்? அதனால் என்ன புண்ணியம்? அப்படி ஒவ்வொரு தீபமும் நினச்சி எரிஞ்சு ஆவியாக போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்குறேன்? நீங்கள் எரிஞ்சு முடிஞ்சவொடனே இருட்டு வந்துடும். நீங்களால் ஒரு 4 விளக்கு ஏற்றிட்டு பாருங்கள், நீங்கள் எரிஞ்சாலும் அந்த 4 விளக்கு ஒளியை கொடுத்துக்கிட்டே போகும். இந்த மரபை உருவாக்கணும். பெரும் பெரிய இல்லாத நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நான் புக் எழுதுகிறேன். டான்ஸை பற்றி நான் எழுதின புக்கு கூட நீங்கள் பல்கலைக்கழகங்கள் அங்கீகரித்து பாடமாக வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ மற்றவர்கள் அந்த கலையிலேயே ஊர்ந்தவர்களே அந்த தப்பை செய்கிறது இல்லை. சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். அப்போ இந்த தாள நூலுக்கு அப்புறம் அங்க நூலுக்கு அப்புறம் சொன்ன மற்றொரு நூல் எதுனாக்க அவை நூல். அதுவும் நாம் இழந்துட்டோம். நடன அரங்கினது அமைப்புகளை பற்றி துல்லியமாக சொல்லப்பட்ட நூல். ஏனென்றால் இந்த அவை நூலை பற்றின முன்னோடி நூல் எங்கே பார்க்குறேன்னாக்க சிலப்பதிகாரத்தில் பார்க்குறேன். சிலப்பதிகாரத்தினுடைய அரங்க அமைப்பினுடைய விளக்கங்களை கேட்கின்ற பொழுதே பிரமிப்பாக இருக்கு. ஒரு நடன அரங்கு எப்படி இருக்க வேண்டும் வரையறை பண்ணுறான். சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதல் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறார். அதை ஒரு தனி நூலாகவே ஒரு ஆள் எழுதியிருக்காருனா இன்னும் எவ்வளவு இன்புட் கொடுத்துருக்கணும். கிடைக்கல இந்த நூல், அவை நூல் கிடைக்கல. அதை விட நான் ரொம்ப வருத்தப்பட்ட நூல் எதுன்னா கண்ணூல்னு கடைசி நூல். நடனம் நிகழ்த்துகின்ற பொழுது நடன மாந்தர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த நோய்கள், அதை தீர்க்கும் வழிமுறைகள், மருந்துகள், அந்த நூல் கிடைக்கல. மற்ற எந்த நூல் கிடைச்சாலும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த நூல் எதை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல பெரிய அளவில். அந்த நூல் ரொம்ப அற்புதமான நூல், கண்ணூல். ஏன் கிடைக்கல? அழிஞ்சு போச்சு. இந்த நூல்களில் ஒவ்வொரு நடன ஒரு கவுண்டர் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கார். உங்கள் உடம்பை எப்படி பக்குவப்படுத்திக்கணும் அதுதான் சொன்னேன். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுக்கும் உங்கள் உடம்பு தான் ஊடகம். உங்கள் அதனால தான் திருமந்திரத்தில் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு எழுதினார். உடம்பை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணு. உடம்பால் அழியின் உயிரால் அழிவர். யூ ப்ரிசர்வ் யுவர் பாடி. இந்த ப்ரிசர்வேஷனுக்கு அவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்கார். கண்ணூரில் ஒன்று கூட கிடைக்கல, 100 ரூபா கிடைக்கல. ஆச்சரியமான விஷயம், ஒரு காலத்தில் இருந்தது. யோகியார் எழுதுகிறார், என் காலத்தில் இருந்தது. இந்த 9 நூலில் 5 நூல் கையில் இருக்கு. நீ இந்த 5 நூலும் நம்ம வாழ்நாளில் கற்க முடியாது, என்னால் நடத்த முடியாது. ஏன்னா உழைக்கணும். வாரத்திற்கு ஒரு வகுப்புன்னு வைத்து கொண்டால் நான் என்னுடைய 150வது வயதில் சுவை நூல் முடிக்கலாம். சுவை நூல் மட்டும். காரணம் என்னென்னா அவ்வளவு செறிவு புரிய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை அமைப்புகள் நிறைய சொல்லணும். மற்றைய நூல்கள் எல்லாம் நான் வந்து பொது நூல் சுவை நூல் இவைகளை ஓரளவு அறிமுகப்படுத்திட்டால் மற்றைய நூல்கள் உங்களுடைய தேவை கருது நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கல. ஏன்னா இவர்கள் முதல்ல சொன்னது போல் இதனுடைய சொல் போக்கு, இதில் கையாளப்படக்கூடிய சொற்களின் அமைப்பு, அதனுடைய கான்டெக்ஸ்ட், இதெல்லாம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. இதை புரிதலுக்கு இந்த முதல் 2 நூலை பொது நூலையும் சுவை நூலையும் மட்டும் கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது.
ஏன்னா எனக்கு கொடுத்துருந்த வருகை பட்டியல் வேற, இங்கே வந்திருக்கிறவங்க வேற இல்லையா? ஒரு 22 பேர் என்னமோ கொடுத்துருந்தீங்க இல்லையா? வரல, வரலைட். அதனால் இதுவே தொடர்ந்து நான் தொடர்ந்து வருவேன், எனக்கு குழப்பம் வராது. ஏன்னா எனக்கு வகுப்பெடுக்கிறதுன்றது வந்து ஒரு நோய் மாதிரி, அதனால் எனக்கு அது குழப்பமே இருக்காது, நான் வந்துடுவேன். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஏனென்றால் ஒரு வாரம் முடிஞ்சது அடுத்த வாரம் நீங்கள் ஒரு முறை ப்ரஷ் பண்ணலன்னு புரியாது. இது இந்த நூலில் இருக்கக்கூடிய சிக்கல் இது. ஏனென்றால் 3000 ஆண்டு தொன்மை, 1 மொழியினுடைய பழமை, 2 இதுகாரும் நாட்டியம் பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்ட கற்பிக்கப்பட்டு வந்த முறைகள் வேறு, அதிலிருந்து இது வேறுபட்ட முறைகளில் பார்க்கணும். இந்த 3 சிக்கல்கள் இருப்பதினால இது ஒரு தொடர் நிகழ்வுக்கு உட்பட்டால் இனிமேல் நான் ஆட முடியாது, ஆடக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். நன்றி. இன்னொரு இன்னைக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டேன், 15 நிமிஷம் இருக்குது, கேள்விகள் எது வேணாலும் கேட்கலாம்.